श्री हरे नमः गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा दशकम 31 बलिविध्वंसनम् प्रीत्या दैत्यस्तव तनुमहः प्रेक्षणात् सर्वथापि त्वामाराध्यन् अजितरचयन् अञ्जलिं संजगाद मत्तः किं ते समभिलषितं विप्रसूनो वदत्वं वित्तं भक्तं भवनमवनिं वापि सर्वं प्रदासि अजिता अप्पडिनु कूप्पिडुवा யாராலையுமே ஜெயிக்க முடியாத பகவான் பகவான் தான் ஜெயம் அப்பேற்பட்ட பகவானே உங்களுடைய அந்த சரீர சோபையோட பிரகாசிக்கக்கூடின அந்த ரூபம் அப்பேற்பட்ட அந்த ரூபத்தை தரிசனம் பண்ணினதுனால ரொம்ப பிரீத்தி அடைஞ்ச மகாபலி எல்லா விதத்திலையும் பகவானை பூஜித்து ஆராதித்தார் அஞ்சலிம் சஞ்சகாத அஞ்சலியோட ரெண்டு கை தொழுதுண்டு சொன்னாராம் என்ன சொன்னார் மத்தஹ்கிம் தே சமபிலஷிதம் விப்ரசூனோவதத்வம் பிராமண குமாரா எங்கிட்டேந்து உங்களுக்கு என்ன வாக்கும் வேணும் அப்படிங்கிறது வியக்தமா சொல்லுங்கோளேன் நான் உங்களுக்கு மிருஷ்டான்ன போஜனம் தரேன் இல்லைனா கிரகம் தரேன் பூமி தரேன் எந்துக்கு சர்வம் பிரதாசியே சர்வஸ்வமா உனக்கு தானம் பண்றேன் அப்படிங்கிறா என்ன வேணா கட்டுங்கோள் நான் தரேன் அப்படின்னு சொன்னார் அப்ப இதுல என்ன அப்படின்னா எல்லாமே தனக்கு அதீனமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அகங்காரம் மறைஞ்சிருக்கு அதனால தான் எல்லாமே தரேன் அப்படிங்கிற தாமக்ஷீணாம் பலிகிரமுபா கர்ணியகாருண்ய பூர்ணோபி அஸ்யோத்சேகம் சமயித்து மனா தைத்யவம்சம் பிரசம்சன் பூமிம் பாதத்ரய பரிமிதாம் பிரார்த்தயாமாசி தத்வம் சர்வம் தேஹீதி துனிகதிதே கஸ்ய ஹாஸ்யம் ந வாஸ்யாத் மகாபலியுடைய இந்த வார்த்தைகள் கேட்டுட்டு பகவான் பக்தவத்சலனாச்சே என்னானாராம் காருண்ய பூர்ணோபி கிருபா பரிபூர்ணனானார் பகவான் கிருப்பை தோன்றெடுத்து என்னுடைய பக்தனாச்சே அப்படின்னு ஆனால் என்ன சொல்றார் சர்வஸ்வத்துக்கும் அதீனம் அதீஷன் அப்படின்னு தான் தான் அப்படிங்கிற அகங்காரத்தை இல்லாம பண்ணணுமே அதனால பகவான் முடிவெடுத்தாராம் அதுக்காக என்ன பண்றார் பகவான் சொல்றார் தன்னுடைய அழகான வாயை திறக்கிறார் அசுரவம்சத்தையே முதல்ல பிரசம்சன் தைத்திய வம்சம் பிரசம்சிக்கிறாராம் அப்படியே ஒரு தூக்கு தூக்கிற அசுர வம்சத்தை எப்பேற்பட்ட நீங்கள் அப்படின்னு இன்னொட்டு சொல்றார் என்ன கேட்கிறார் பூமி பாதத்ரய எனக்கு அடியனுக்கு உங்களுடைய என்னுடைய காலிலேருந்து என்னுடைய காலால் அளந்து 3 அடி மண் வேணுமாம் பாதத்ரய 3 அடி மண் வேணும் இதுக்கு நீங்கள் எனக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அப்போ இதில் என்ன சொல்கிறார் சர்வம் தேஹி இதி தூ நம்ம முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம் சர்வம் பிரதாசியே அப்படின்னா எல்லாத்தையுமே தரேன் அப்படிங்கிறார் இங்கே சர்வம் தேகீதி தூ எல்லாமே தரேன்னு மகாபலி சொன்னதுனால என்னவோ தெரியலை
பகவான் எல்லாத்தையுமே கேட்டுட்டார். அதுதானே இங்கே நடக்கிறது, சர்வஸ்வமும் தானமா கேட்டுட்டார். இது வந்து ஹாஸ்யம் நவாஸ்யா, யோ சிரிக்க வேண்ட விஷயம், ஆனாலும் யோசிக்கணும் இந்த விஷயம். விஸ்வேஷம் மாம் த்ரிபதமிஹ கிம் யாசசே பாலிஷத்வம் சர்வாம் பூமிம் விருணு கிம முனே த்யாலபத்வாம் சுதிருப்யன் யஸ்மாத் தர்பா த்ரிபத பரிபூத்ய க்ஷமக்ஷேபவாதா நந்தம் சாசௌ அகமதத தர்ஹோபி காடோபசாந்தியை. அப்படி பகவான் மூணடி மண்ணு கேட்டப்போ த்ரைலோக்கிய நாதனா இருக்கக்கூடின எங்கிட்ட வெறும் மூணடி மண்ணு தானா காக்கறா, இவருக்கு என்ன புத்தி இல்லையா, புத்தி நசிச்சு விடுத்தா அப்படின்னு யோசிக்கிறாராம். ஆறு மகாபலி வேற என்ன யோசிச்சார், மூணடி மண்ணுனால என்ன பிரயோஜனம் கிடைக்க போறது அப்படின்னுட்டு அவர் சொல்றார். மகாபலி சொல்றார், இந்த பூமண்டலத்தையே பூரா நீங்கள் கேளுங்கோ, யாச்சனம் பண்ணுங்கோ, என்னால் தர முடியும். த்ரைலோக்கியநாதனாக இருக்கக்கூடிய பகவான்கிட்டயே பலி வந்து அகங்காரத்தோட சொன்னார். இது ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, சாக்ஷாத் விஷ்ணு பகவான் தான் இப்படி வந்திருக்கார் அப்படின்னு அவருக்கு தெரியாது, மகாபலிக்கு தெரியாது. அதனால தான் இப்படி சொல்லியிருக்க. பரபிரம்மம் அடையறதுக்கு முன்னால பலிக்கு இந்த அகங்காரம் மாத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற கருணை தான். அப்படி மகாபலியுடைய சித்தத்தை லீனமாக்குறதுக்கு தான் பகவான் வந்திருக்கார். மேலும் என்ன சொல்லுவா, இந்த ஆக்ஷேப வார்த்தைகளால பந்தனத்தினால யோக்யன் அல்ல அப்படின்னு மகாபலி தெரிந்தும் மூணடி மண்ணு கட்டிருக்கார் அப்படின்னா அவரால் மூணடி மண்ணு கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிய வைக்கிறதுக்கு, பரமார்த்தத்தை தெரிய வைக்கிறதுக்கு வேண்டிதான் இப்படி பண்ணினார். அப்போ என்ன பண்ணார், வருண பாசத்தால் மகாபலியை கட்டி போட்டார். பாதத்ரையாய தினமுதிதோ விஷ்டபைர்நாப்பி துஷ்யேத் இத்யுக்த்வாஸ்மின் இத்யுக்தேஸ்மின் வரத பவதோ தாதுகாமே ததோ யம் தைத்யாச்சாரியஸ்தவ கலு பரீட்சார்த்தின பிரேரணார்த்தம் மாமாதேயம் ஹரிரயமிதி வ்யக்தமேவாபபாஷே. அப்போ சொல்கிறார், எதுக்கு இந்த மூணடி மண்ணால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் சொல்கிறாராம். பாதத்ரையாய தினமுதிதோ விஷ்டபைர்நாபி துஷ்யேத், எனக்கு உட்காந்து தபஸு பண்ணுறதுக்கு ஒரு மூணடி மண்ணு தான் எனக்கு வேணும், எனக்கு அவசியம் அவ்வளோதான். மூணடி பூமினால் திருப்தி வராத்தவன் அவனுக்கு எதுலேயுமே திருப்தி வராது. அதுக்கு தாண்டி மூணடி மண்ணை விட அவன் அத்தியாவசியத்துக்கு ஜாஸ்தியாக பதார்த்தங்களை ஆசை இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு மூணு லோகம் கொடுத்தாலும் திருப்தி வராதான், மூணடி மண்ணில் திருப்தி அடையாதவனுக்கு மூணு உலகத்தையும் கொடுத்தா கூட அவனுக்கு திருப்தி வராது. மேலும் வேணும் 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 அப்படின்னு கேட்டுன்னு இருக்கும் மனசு. இப்படி பகவான் மகாபலிக்கு பதில் சொன்னார். இதெல்லாம் கேட்டுட்டு பலி சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஜலத்தை தோயம் தாதுகாமே தோயம் பலி ஜலதானம் பண்ண தொடங்கினார். அப்போ இந்த மகாபலியுடைய தான சீலம் இருக்கே அதை கொஞ்சம் பரீட்சை பண்றதுக்கு, பரீட்சார்த்தினஹ பரீட்சை பண்ணுறதுக்கு பகவானுடைய பிரேரணையினாலேயே என்ன பண்ணுறார், சுக்கராச்சாரியருக்கு தூண்டி விடுறார். பிரேரணையினால தான், பகவானுடைய பிரேரணையினால தான் சுக்கராச்சாரியர், குருவான சுக்கராச்சாரியர் அப்படி சொல்கிறார். என்ன சொன்னாராம், மாமாதேயம் ஹரிஹீம்
மாமாதேயம் தானம் பண்ணாதே தானம் பண்ணாதே. இது வந்து சாக்ஷாத் விஷ்ணுவாக்கும் கபட வேஷத்துல வந்திருக்கார் உன்னை தோற்கடிக்கிறதுக்கு வேண்டிட்டு. அதனால நீ தானம் பண்ணாதே என்று யாரு சொன்னாராம்? அந்த குருவான சுக்கராச்சாரியர் மகாபலிட்ட சொன்னார். இப்படி வியக்தம் ஏவா பபாஷே, உண்மையை வந்து சாக்ஷாத் விஷ்ணு சொல்லாட்டா கூட அந்த உண்மை குருவான சுக்கராச்சாரியருடைய வாயில சொல்ல வைத்துட்டார். அப்போ உண்மை தெரிஞ்சுட்டே மகாபலி தானம் பண்றாரா இல்லையா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்க பரீட்சார்த்தினக பரீட்சை பண்றதுக்கு பண்ணினார். யாச்சத்யேவம் யதி ச பகவான் பூர்ண காமோஸ்மி சோஹம் தாஸ்யாமியேவ ஸ்திரமிதி வதன் காவிய சப்தோபி தைத்யஹ விந்தியாவல்யா நிஜ தைத்தயா தத்தபாத்யாய துப்யம் சித்திரம் சித்திரம் சகலமபி ச பிரார்த்தயத்தோய பூர்வம். இப்படி சுக்கிர மகர்ஷி வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் சொல்றாராம், பகவான் சாக்ஷாத் மகாவிஷ்ணு எங்கிட்ட இப்படி யாஜிக்கிறார் அப்படின்னா வந்திருக்காரு, அவருடைய பிரீதிக்கு வேண்டிதானே அஸ்வமேத யாகம் நடத்துறேன். அது வந்து பேர்பட்ட அந்த பகவானுக்கு நான் திருப்தியா நான் தானம் பண்ணுவேன் அப்படிங்கிறாராம். இப்படி குருவோடைய வார்த்தைக்கு நிஷேதமா இவர் சொன்னதும் சுக்கிர மகர்ஷி காவ்யன் அப்படிங்கிறாங்க. காவ்யன்னா சுக்கிர மகர்ஷியை சொல்றா. சுக்கிர மகர்ஷி சொல்றாரா, என்னுடைய வார்த்தையை கேட்காம இருக்கக்கூடிய உனக்கு சகல ஐஸ்வர்யங்களும் இல்லாம ஆகட்டும் என்று சபித்தாராம். இதெல்லாம் கேட்டுட்டும் மகாபலி என்ன சொல்றார், மகாபலியுடைய மனைவியான விந்தியாவலியால பகவானுடைய பாதத்தை கழுகி ஜலம் சகிதமா த்ரைலோக்கியத்தும் அந்த த்ரைலோகமுமே மகாபலி தானம் பண்ணினார். பிரார்த்தயத்தோய பூர்வம் சகலமபி, சகலத்தையும் கொடுத்துட்டார் அப்படிங்கிறார். ஏன்னா மூணடி மண்ணு தான், அதுதான் சங்கல்பம். ஆனா த்ரைலோக்கியத்தையும் கொடுத்தார், அதுதானே அர்த்தமாக போறது. நிஸ்ஸந்தேகம் திதி குலபதோ த்வய்யசேஷார்ப்பணம் தத் வியாதன்வானே முமுச்சுருஷயஹ சாமரா புஷ்பவர்ஷம் திவ்யம் ரூபம் தவச ததிதம் பஷ்யதாம் விஸ்வபாஜாம் உச்சைருச்சைரவ்ருததவதீ கிருத்ய விஸ்வாண்டபாண்டம். மகாவலி சர்வத்தையும் நிஸ்ஸந்தேகமா பகவானுக்கு தானம் பண்ணினப்போ தேவன்மாரும் ரிஷிகரும் சந்தோஷம் அடைஞ்சார்கள், புஷ்ப விருஷ்டி பண்ணினார்கள். பகவானுடைய அந்த சுந்தர ரூபம் சர்வலோக வாசிகளுக்கும் பார்த்துருக்கிறத என்னானாராம், உச்சைருச்சைரவ்ருததவதி கிருத்ய விஸ்வாண்டபாண்டம், வளர்ந்து 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 பிரம்மகடாக பிரம்மாண்டகடாக வரைக்கும் வளர்ந்து வந்துட்டிருந்தாராம். பெரிஷானாராம், சின்ன வாமனனா இருந்த பகவான் பிரம்மாண்ட கடாகத்தோட அத்தனை பெருஷா வளர்ந்தார் அப்படிங்கிற. த்வத்பாதாக்ரம் நிஜபதகதம் புண்டரீகோத்பவோசௌ குண்டீதோயைரசிஜத புனாத்யஜ்ஜலம் விஸ்வலோகான் ஹர்ஷோத்கர்ஷாத் சுபகுநந்ருதே கேசரைருத்சவேஸ்மின் தேரீம் நிக்னன் புவனமஜரன் ஜாம்பவான் பக்திசாலீ. பிரம்மாண்ட கடாகத்தோளம் வளர்ந்த அந்த வாமனமூர்த்தி ஒரு பாதத்தினால பூமியையும் இன்னொரு பாதத்தினால ஆகாயத்தையும் அளர்ந்தார். திரிவிக்ரமூர்த்தியான பகவான் பாதார விந்தாகிரம் சத்தியலோகத்துல காணப்பட்டுதான் இந்த பகவானுடைய பாதத்தினுடைய அச்சம். அது பார்த்ததும் பிரம்மதேவர் வேகம் வந்து அந்த பாதாகிரத்தை தன்னுடைய கமண்டலூல இருக்கக்கூடிய ஜலத்தை வைத்து கழுகினாராம், அந்த அபிஷேகம் பண்ணினாராம். அந்த அபிஷேக ஜலம் அங்கேந்து அந்த பாதாரவிந்த அக்ரத்திலேந்து தொடங்கி சர்வலோகத்தையும் பரிபாவனமாக்கக்கூடிய புண்ணிய நதியான கங்கையா மாறித்து.
அந்த சந்தோஷமான வேளையில ககனச்சாரிகள் பல பிரகாரத்துல ஆனந்த நிறுத்தம் பண்ணினார்கள். பகவத் பக்தனான ஜாம்பவான் ஆகட்டும் என்ன பண்ணினாராம், ஜாம்பவான் பேரி நிலாத முழக்கிண்டு புவனத்தை பூரா பிரதட்சிணம் பண்ணினார். தாவத் தைத்யாஸ்துவனுமதி மிருதே பர்த்துரார்த்த யுத்தான் தேவோபேதைர்பவதனுச்சரைஹி சங்கதா பங்கமாபன் காலாத்மாயம் வசதி புரதோ யத்தசாத்ராஜிதாஸ்மஹ கிம்போ யுத்தைரிதி பலிகிரா தேத பாதாளமாபுஹு. தைத்தியராஜாவான மகாபலியுடைய அனுவாதம் தேடாமல் அசுரன்மார் எல்லாரும் அசுரன்மாரும் தேவன்மாரும் யுத்தம் பண்ணினாராம். இப்படி பண்ணிட்டேயே அப்படிங்கிறதுனால யுத்தம் பண்ணினார். தேவபக்ஷத்திலேருந்து யுத்தம் பண்ற பகவத் கிங்கரர்கள் எல்லாம் அவளை தோக்கடிச்சார். அப்போ மகாபலி அசுரன்மாரோட சொன்னாராம், காலாத்மாயம் காலாத்மாவா இருக்கக்கூடிய பகவான் மகாவிஷ்ணுவே நம்மளுக்கு எதிரா இருக்க, அப்படி இருக்கிறத பகவானுடைய காருண்யத்தினால்தான் இத்தனையும் யுத்தங்கள் நம்ம ஜெயித்திருக்கோம். அவருடைய கருண்யம் இல்லாட்டா நம்மளுக்கு ஜெயம் இல்லை. இப்ப வந்து காலாத்மாவா இருக்கக்கூடிய பகவானே நம்மளுக்கு எதிரா இருக்கிறத நம்ம இப்படி யுத்தம் பண்ணிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு, கிம்போ யுத்தைஹி அப்படின்னு மகாபலி அசுரர்கள்ட்ட சொல்ல, இப்படியெல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு அசுரன்மார் எல்லாரும் பாதாளத்தை அடைந்தார்கள். பாதாளமா பாஷைர்பத்தம் பதகபதினா தைத்யமுச்சைரவோ தீஸ்தார்த்தி கந்திஷ மம பதம் கிண்ண விஸ்வேஸ்வரோசீ பாதம் மூர்த்னி பிரணய பகவன் நித்யகந்தம் வதந்தி பிரஹ்லாதஸ்தம் ஸ்வயமுபகதோ மானயன்னஸ்தமீத்வாம். கருடனால வருண பாஷங்கள்னால பந்திக்கப்பட்ட அந்த மகாபலியிட்ட போய் பகவான் கேட்டார், மகாபலி எனக்கு தானமா தரேன்னு சொன்னது 3 அடி, அதுல 2 அடி மட்டும்தான் நான் அளந்திருக்கேன். அப்பவே பிரபஞ்சத்துல பூரா ஆயிடுத்து, நீ நான் 3வது அடி எங்க வைப்பேன், அதுக்கு ஸ்தலம் காமிங்கோ, அதுக்கு இடம் காமிங்கோ அப்படின்னு கேட்டார். நீங்கள் தான் விஸ்வேஸ்வரனாச்சே அப்படிங்கிற, உங்களுக்கு தான் எல்லாமே தர முடியும் அப்படின்னு இல்லை, அப்படின்னா எனக்கு காமிங்கோ, அந்த இடத்த காமிங்கோ அப்படின்னு சொல்லவும், நிர்பயனா இருக்கக்கூடிய பலி மகாபலிக்கு பயமே இருக்கலையாம், ஏன்னா சாட்சாத் பகவானாச்சு அங்க வந்திருக்கார். நிர்பயனா இருக்கக்கூடிய பலி சொன்னாராம், பகவானே 3வது பாதம் என்னுடைய தலை மேலேயே வையுங்கோள். இப்படி எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம மகாபலி சொன்னார். அப்படின்னா என்னது, அந்த அவசரத்துல தது அவசரத்துல மகாபலியுடைய அந்த அகங்காரம் சமணம் வருது அகங்காரத்துக்கு. அதுதான் அகங்காரம் இல்லாட்டாதான் அந்த அகங்காரம் அப்படிங்கிறது மமகாரம் அகங்காரம் எல்லாம் நம்மளுடைய தலையில தான் இருக்கும். அந்த தலையே பகவானுக்கு கொடுத்துட்டோம் ஆகில் அப்புறம் அது இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் ஆகுறது. நமஸ்காரம் பண்றது சேவிக்கிறது இதெல்லாமே ஒரு வகையில நம்மளுடைய துஷ்ட குணங்களை எல்லாம் பகவானுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்றது அப்படிங்கிறது. அப்படி மகாபலியுடைய பிதாமகனான பிரஹ்லாதன் மகாபலியுடைய பக்கத்துல வந்து தர்மத்தினுடைய ஸ்திர புத்தியான பௌத்திரனை மனசா ஆசீர்வதித்து போனாராம். அப்போ மகாபலிக்கு பகவானை ஸ்துதிக்க முடிஞ்சது அப்படிங்கிற. அப்படி பிரஹ்லாதனுடைய ஒரு சாமீபியமும் அங்க வந்தது, பிரஹ்லாதஸ்தம் ஸ்வயம் உபகதோ அப்படி மகாபலி ஸ்துதிக்கிறாராம். தர்ப்போ சித்தே விஹதம் அகிலம் தைத்ய சித்தோசி புண்ணியைஹி லோகஸ்தே ஸ்துத்ரு திவ விஜயி வாசவத்வம் ச பஷ்சா மத்சாயுஜ்யம் பஜஜ புனரிதி அன்வகிருண்ணா பலிம் தம் விப்ரைர் சந்தானிதமகவரஹ பாஹிவாதாலயேஷ. பகவான் சொல்றார், மகாபலி உங்களுடைய கர்வத்தை சமிப்பிக்கிறதுக்கு வேண்டிதான் நான் இப்படி எல்லாம் பண்ணினதும் சொன்னதும், அதனால நீங்கள் வந்து புண்ணிய கர்மங்கள் பண்ணியிருக்கேன், தைத்தியன்மார்ல வைத்தே சித்தனா இருக்கேன், நீங்கள் சித்தி அடைவேன் சித்தியாக இருப்பேன்
மேலும் ஸ்வர்கத்தில் கூட யாராலையும் உன்னை ஜெயிக்க முடியாது, அப்பேற்பட்ட ஒரு லோகம் உனக்கு உண்டாகட்டும், அதுக்கப்புறம் இந்திரத்வம் சித்திக்கட்டும், அதுக்கப்புறம் என்னுடைய சாயுஜ்யம் அடைஞ்சு என்னையே வந்து அடைவாய் அப்படின்னு மகாபலியை ஆசீர்வாதம் பண்ணினாராம். அதுக்கப்புறம் மகாபலி தொடங்கி வைத்த அந்த அஸ்வமேத யாகத்தை பகவான் பிராமணரை வைத்து பூர்த்தியாக்கினாராம். இப்பே இப்படியெல்லாம் பண்ணின விப்ரசந்தா நிதமகவரஹ பாகிவாதாலயேஷ, இப்படியெல்லாம் பண்ண குருவாயூரப்பா என்னை வா பாகி என்னை பரிபாலிங்கோள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பலி நிகிரகத்தை குருவாயூரப்பனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுறார். நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே.